அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் யாசர் அராஃபத். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ங்கிற ஒரு கோர்ஸில் 53 விதத்தில் அமைதியாக காதல் ஹெட்செட்டோட வெறும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் பேக்கில் போட்டு கொண்டு வந்தேன்னா, இன்றைக்கி என்னோடய பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ சொல்கிறாங்க. நான் கூட இவ்வளோலாம் ஒரு நாள் கூட படுத்துட்டு யோசனை பண்ணதில்லை. ஆனால் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்னா இதுக்கான காரணம் வாசிப்பு முற்றம் மாற்றுக்களம். இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல நின்று இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு இத்தனை பேர்த்த பார்த்து நான் பேசணும்னு ஆசைப்பட்ட இடம் இன்றைக்கி தான் எனக்கு இது அமைஞ்சிருக்கு. நான் எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், எப்பவுமே எதை பார்த்தும் யாரை பார்த்தும் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி இவனால் முடியும், நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படிம்பாங்க. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு விஷயமும். எக்ஸாம்பிள் நிறையவே இருக்குது, ஐயாவுக்கு தெரியும், என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு 10 நிமிஷம் இருக்குது நமக்கு, இந்த 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, அந்த 10 நிமிஷத்தை பார்த்து நம்ம பயந்துட்டுருக்கோம். உண்மையா? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லையான்னு தோணுச்சு எனக்கு. புரியுதா எல்லாத்துக்கும்? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையான்னு தோணுச்சு. அப்போ அங்கே விட்டேன் என்னோடய பயத்தை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த 10 நிமிஷத்தில் நம்ம உயிரே போனாலும், உயிரே போனால் அவ்வளோதான், போச்சுன்னா அவ்வளோ போனது தான். ஆனால் போகாதுல்ல, 10 நிமிஷத்தில் உயிர் போகுன்ற பயம் இருக்குது, ஆனால் அது போகாது. அந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போகணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. எப்படி வந்ததுன்னா, சில சில வார்த்தைகள் எனக்கு வந்து நண்பர் ஜோனத்தன் சொன்னார், நான் வந்து எழுத மாட்டேன், புக்கு போடலாம் நம்மளால் முடியாது அப்படின்னாரு. நம்மளுக்கு புக்கு போட வராது, படிக்கவும் வராது, ஆனால் கேட்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 விஷயத்தை சொன்னாங்கன்னா அந்த 10 விஷயத்தை நான் வாங்கி காதில் வச்சுக்குவேன். யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா இந்த 100 பேர்த்தில் அந்த 10 விஷயத்தை சொல்ல மாட்டேன். புதுசாக ஒரு 10 பேர்த்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு விஷயத்தை சொல்லுவேன். அந்த மாதிரி 10 இடத்துல அந்த இவங்க ஒரு இடத்துல நான் கேட்ட விஷயத்த 10 விஷயத்தை சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி உருவானேன், எனக்கு என்ன உதவி செஞ்சது, எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது இந்த மாற்றுக்களம் வாசிப்பு முற்றம். முதல்ல சொன்ன மாதிரி தான், வெறும் டிஃபன் பாக்ஸு ஹெட்செட்டு காதில் மாட்டிட்டு வந்து கிளாஸில் உட்காந்துக்குவேன். இன்டர்வல் டைம்லாம் அமைதியாக ஹெட்செட்டை மாட்டிட்டு உட்காந்துக்குவேன். லன்ச் டைம் வந்தானே மறுபடியும் டிஃபன் பாக்ஸை திறப்பேன், சாப்பிட்டே இருப்பேன், மறுபடியும் ஹெட்செட்டை மாட்டுவேன். கிளாஸ் டீச்சர் வருவாங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அமைதியாக அப்படியே உட்காந்துட்டுருப்பேன். ஒன்றுமே தெரியாதானா, ஒரு நாள் வாசிப்பு முற்றத்துக்கு ஐயா நம்மளை கூப்பிட்றாரு, தம்பி ஃப்ரீயாக இருந்தால் வாங்கப்பா யாசர் அப்படின்னு. ஆ சரிங்க வர்றேங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது தான் ஜோனத்தன் கால் மேலே போட்டு காலில் வந்து சேர் மேலே வச்சுட்டு உக்காண்ட்ருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி உக்காண்ட்ருக்கும்போது யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. அரவிந்தாவே எப்போவுமே நல்ல விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த நல்ல விஷயத்தை பேசும்போது அப்படியோ அப்படின்ட்டு அப்படியே அது ஒரு காமெடி சீக்வன்ஸாக அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவேன். அதை வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது நிறைய பேர் இடையில வருவாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆனால் ஐயா அதை அப்படி எடுத்துக்காம, இந்த பையனுக்குள்ளே என்னமோ இருக்குப்பா, இவனை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மாற்றுக்கிழமைக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாற்றுக்கிழமில் வாசிப்பு முற்றம் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு கற்றுக் கொடுத்ததோ, வாசிப்பு முற்றம் ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுத்ததுன்னா அதை செயல்படுத்துறதுக்கான காரணம் மாற்றுக்கிழமை எனக்கு இருந்தது. உன்னை உடச்சிட்டு வெளியே வா, உடச்சிட்டு வெளியே வான்னு நம்ம எத்தனை தான் கத்தனாலும் நம்மளை உடச்சிட்டு நம்ம வெளியே வரமாட்டோம். வெளியே வரணும்னா நம்ம அதுக்கு இறங்கி பாடுபடணும். எப்படி அரிசி கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி விவசாயி எவ்வளோ பாடுபடுறாரோ அதை போல் நம்ம பாடுபடணும். அந்த பாடுபடுறதுக்கான இடம் எனக்கு மாற்றுக்கிழமை அமைஞ்சுது. அழுகலாம், சிரிக்கலாம், திட்டலாம். திட்டலாம்னா எப்படின்னா, எங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாத்தையுமே வெளியே காட்டலாம். எப்படி? ஒருத்தங்க பேரை சொல்லாமல் அழுகுங்க அப்படின்னு ஐயா சொல்லுவார். அது ஒரு எக்ஸசைஸு. அழுகுங்க அப்படிங்கும்போது
உள்ள என்னென்ன வழிகள் இருக்கோ அது அப்படியே கண்ணீராக வெளியே வரும், அப்படியே வெளியே வரும், ஒரு மாற்றம் கூட இருக்காது. உங்களுக்கு சும்மா சிரிங்கன்னு சொன்னால் அப்படின்னு சிரிக்கலாம், எல்லாத்துக்குமே சிரிப்பு வரும். அழுகுங்கிறது இப்போ அழுக, தம்பி ஒருத்தர் எழுந்திரிச்சு வாங்க நீங்கள் கொஞ்சம் அழுது காட்டுங்க அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அழுக வராது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ வழிகள் இருக்கோ அந்த வழியெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுரும், கண்ணீர் அப்படியே. ஒரு வாட்டி லாஸ்ட்டாக நான் வந்து ஐயா கூட, ஐயா சொன்னார் எல்லாம் அழுது காட்டுங்க அப்படிங்கும்போது, சத்யராஜ் ஐயா கூட அந்த பயிற்சியில் இருந்தார், நான் அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டேன், தனிக்கு நான் தனியாகவே அழுதுக்குவேன், என்னோடய கஷ்டங்கள் வரும்போது நான் தனியாகவே அழுதுக்குவேன். அப்படி அழுகும்போது என்னோடய வலி அதிகமாகி நான் எங்கேயோ போயிட்டேன், ஐயா வந்து எனக்கு கெட்டி பிடிச்சி அழுதார். அப்போ சொன்னார், யோ நீ அழுகும் போது நான் வந்து எனக்கே அழுக வந்துருச்சு, நான் உனக்கு கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னார். உங்களுக்குள்ள ஒரு வலி வருது அப்படின்னா நீங்களே அழுது விட்டால் அந்த வலியை நீங்கள் தாண்டி வந்துடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வழிகளை பகிராதவன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை நான் யார்ட்டையும் சொல்லலை, ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் தவறான பாதையில், அதாவது மது அப்புறம் சூசைட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போவாங்க. நானும் ஜோனத்தன்லாம் வந்து தனிமையில் அதிகமாக அழுவோம். நான் அழுகிறத கண் கூட பார்த்தது ஜோனத்தன் அதிகமாக பார்த்துருப்பார். ஐயா நான் முதல் முதல்ல ஒரு சந்திப்பு அதுதான் எங்களுடைய மாட்டுக்கிழம் இடம், குடும்பத்தையெல்லாம் கஷ்டமாக சொல்லி அழுதுட்டுருப்போம், அந்த மாதிரி ஒரு உறவு. இப்போது நம்ம காலேஜ் படிச்சுட்ருக்கோம், இந்த வாழ்க்கை 3 வருஷம்தான், நிலை இல்லை, எதுவுமே நிலை இல்லை நம்மளுக்கு. என்ன காரணம்னா எல்லாமே தாண்டி தாண்டி வந்துட்டுருப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூகேஜியில் விரல் சூப்பிட்டுருப்போம், அதுக்கப்புறம் 1வது 2வது 3வது 4வது 10வது கிளாஸில் பப்ளிக்கு 12th பப்ளிக்கு, காலேஜ் போய் என்னமோ பண்ண அப்படிம்பாங்க, காலேஜ் போய் என்னமோ பண்ணாலும் உருப்பிட முடியாது, ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து ஜாலியை தேடி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்ட் செட்டாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கணுங்கிறது மட்டுமே நம்ம மைண்ட் செட்டாக இருந்ததுன்னா வெளியே போய் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்குன்னு காலேஜ்லேயே கஷ்டப்படுங்கன்னு நான் சொல்ல, கற்றுக்குங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்சிக்கங்க. இருக்கமா எனக்குள்ளே என்ன தனித்திறமை இருக்குதுன்னு நான் தேடி கண்டுபிடிச்சி இருக்கமா பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். என் தம்பி ரெண்டு பேர் புக்கு போட்டிருக்காங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா நான் அவ்வளோ எழுதவும் மாட்டேன் படிக்கவும் மாட்டேன், அவன் புக்கு போட்டு கொடுத்தாலும் நான் அதை படிக்கிறதுக்கு என்னால் முடியுமான்னு தெரில, ஆனால் என்னால் மனசார பாராட்ட முடியும், உன்னால் பண்ண முடியுண்டா அப்படின்னு கண்டிப்பாக நான் ஊக்குவிப்பேன். எதுவாக இருந்தாலும் என்ன காரணம்னா நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். இந்த காலேஜை முடிஞ்சு வெளியே போய் 1 மாதம் நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறீங்கண்ணா, நாங்களாம் வந்து என்ன கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாண்ணா அப்படின்னு இப்படின்லாம் கோச்சிக்காதீங்க. என்ன காரணம்னு சொல்கிறேன், காலேஜ் இன்றைக்கி முடியுது, லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறோம் நான் ஜோனத்தனும். ஜோனத்தன்ட்டு சொல்கிறேன், மச்சான் இந்த காலேஜுக்கு திரும்பி வரும்போது பெரிய ஆளாகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அடுத்த 2-3 வாரத்துலேயே நாங்கள் மறுபடியும் இந்த காலேஜுக்குள்ளே வந்தோம். காரணம் என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது, அதுதான் உண்மை. இந்த காலேஜை விட்டு வெளியே போன அடுத்த நாள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி எக்ஸாம் முடியுது உங்களுக்கு, நீங்கள் வீட்டில் போய் தூங்குவீங்க, எனக்கு நடந்த உண்மையை நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே டீ கிடைக்காது, திட்டு தான் கிடைக்கும், என்னடா காலேஜ் முடிஞ்சிச்சு நீ வேலைக்கு போக வீட்டில் படுத்து கிடக்கிற மணி 10வது, நீ என்ன ஏசி போட்டிருக்க, அதை பண்ணியிருக்க இதை பண்ணியிருக்க, இப்படியே பேசிட்டு தான் இருப்பாங்க. உண்மையாக இது நடக்கும். வெளியே வந்தீங்கன்னா கையில் 5 பைசா இருக்காது, காலேஜ் போகிற வரை 100, 150, 200, 300, 350 இந்த மாதிரி பஸ் டிக்கெட் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். காலேஜ் முடிஞ்சதுன்னா கையில் காசு கிடைக்காது, பசங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போக முடியாது, வண்டியில் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் இருக்காது, போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்காது, எவ்வளவோ கஷ்டப்படுவோம், கஷ்டப்படணும், கஷ்டப்படுவோம், அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். என்ன காரணம்னா அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நிற்போம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம காலேஜ் முடிச்சோன்னு ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி 1 மாதம் 3 மாதம் நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு நான் சொன்னல, அந்த ஜெயிப்பு எங்கே கற்றுக் கொடுக்கணும், இந்த வாசிப்பு முற்றமும் மாற்றுக்கிழமும் கற்றுக் கொடுக்கும். என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், ஏன்னா நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன்,
நான் படித்து நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் நான் நிம்மதியாக இருக்கேன். என்ன காரணம்னா, நான் யாருன்னு இந்த இடம் எனக்கு தெரிய வச்சிருச்சு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். என் நண்பர் சொன்ன மாதிரி, நீங்கள் அழுகணும்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் அழுக முடியும். நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களால் சிரிக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் யார் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் யாருமே உங்களை தோக்கடிக்க முடியாது. எதிரி நீங்கள் முடிவு பண்ணலாம். நான் முடிவு பண்ணுவேன். இந்த கோயம்புத்தூரில் தலைக்கணம் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறேன்னா, எந்த எவ்வளோ பெரிய நாடகக்காரனாக இருந்தாலும் என் கூட போட்டி போடு அப்படின்னு என்னால் நெஞ்சை விரிச்சிட்டு நிற்க முடியும். காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு நான் பயிற்சி எடுத்திருக்கேன். எனக்கு அந்த உள்ளே இருக்கிற நம்பிக்கை இருக்குது. நான் யாருன்னு எனக்கு தெரியும்டா, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்காட்டு அப்படின்ற மாதிரி. எந்த இடத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிற இடத்துல கூட நான் மனசு விட மாட்டேன். என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிது. ஐயாவோட ஒரே ஒரு ஆசை தான், எங்கிட்ட கற்றுக்கிட்ட மாணவர்கள் ஒரு இடத்துல போய் நின்று 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும்னு. நான் அதுக்கு மேலேயே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.